ஐயன்கொள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கு மனநல ஆலோசனை மற்றும் புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம், ஆல் தி சில்ட்ரன் ஏகம் ஃபவுண்டேஷன் ஆகியன சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஐயங்கொள்ளி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் திருப்புகழ் தலைமை தாங்கி பேசும்போது, கர்ப்பிணிகள் தங்களை நலமாக பார்த்துக் கொள்வதன் மூலம் குழந்தையை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ள முடியும். குறிப்பாக நீர் பருகுவதை கட்டாயம் மேற்கொள்வதால் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளை தவிர்த்து சுகப்பிரசவம் ஏற்பட உதவும். சாப்பாடு, சப்பாத்தி உள்ளிட்ட இயல்பான உணவுகளை குறைத்துக் கொண்டு கூட்டு பொரியல் சார்ந்த, காய்கறிகள் சார்ந்த உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும். மேலும் புற்றுநோய் பரவல் அதிகமாக உள்ளது. முக்கிய காரணம் சரியான உணவு எடுத்துக்கொள்ளாத நிலை ஆகும். முறையாக தாய்ப்பால் கொடுக்காத பட்சத்தில் அது கட்டியாக மாறி மார்பக புற்றுநோயாக மாறிவிடுகிறது. மேலும் கர்ப்ப காலம், மாதவிடாய் நிற்கும் காலங்களில் கர்ப்பவாய் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. அதனை முறையாக பரிசோதனை செய்து அறியலாம். முதற்கட்ட பரிசோதனைகள் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் மூலம் மேற்கொண்டு, மருத்துவக் கல்லூரிகள் மூலம் பரிசோதனை செய்து நோய் தொற்று இருக்கும் பட்சத்தில் உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிசோதனைக்கு தயக்கம் காட்டினால் பெரிய ஆபத்தில் பாதிக்கும் நிலை ஏற்படும் என்றார். மனநல ஆலோசகர் மற்றும் பிரம்மகுமாரிகள் அமைப்பு நிர்வாகி ரேணுகா பேசும்போது, கர்ப்ப காலத்தில் மனதில் தோன்றும் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் குழந்தையிடம் பிரதிபலிக்கும். எனவே மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளவும் வேண்டும். மனதில் நல்ல எண்ணங்களை தரும் ஆன்மீக கதைகள், அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் உள்ளிட்ட பலவற்றை படிக்கும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சிறந்த குழந்தைகளை பெற்றெடுக்க தாய்மார்கள் சிலவற்றை செய்வது அவசியம். காலை மாலை மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் மேற்கொள்ளவும் வேண்டும் என்றார். கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது, கர்ப்பிணிகள் உடல் ஆரோக்கியம் பேண உணவுகளை சரியான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாலில் உள்ளிட்ட உணவுகளை எடுத்துக்கொள்வதுடன் அயோடின் கலந்த உப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். தினசரி கொஞ்ச நேரம் வேகமாக நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். புற்றுநோய்க்கு முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களில் கண்டறிந்தால் எளிதில் சிகிச்சை பெற முடியும். உடல் எடை குறைவு, சோர்வு, விட்டுவிட்டு காய்ச்சல் போன்றவை அறிகுறிகள் ஆகும். ரசாயன உணவுகள், புகையிலை, குட்கா உள்ளிட்டவை புற்றுநோய் வர காரணமாக உள்ளது என்றார். நிகழ்ச்சியில் ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித், ஏகம் ஃபவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் ஆகியோர் புற்றுநோய் தாக்கம் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளித்தனர். செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் கர்ப்பிணிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அழகாவும் நடிக்கலாம், இல்ல மற்றவங்களை பார்த்துட்டு அவங்களை பார்த்துட்டு குழம்பிட்டு